உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்? நீங்க பெனி பேசு. நீ ஃபர்ஸ்ட். நீ பேசுமா? அப்படிலாம் ஒன் தேவை இல்லை, நார்மலா இருந்தா போதும். நல்லா படிச்சிருக்கணும், பிசினஸ் பண்றவரா இருக்கணும். தாரமை தாரமை படத்துல வர ரொம்ப கியூட்டா இருக்கணும் எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன? இதோ இந்த மாதிரி ட்ரீம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி பீச்சு வந்து இங்கே ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டினு போயிடணும். ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டாங்க மாமா பையன், நல்லா பார்த்துப்பேன் ஃபஸ்ட்டு சொல்லிட்டார் எல்லாமே, நல்லா பார்த்துப்பேன்ட்டு. தேவதை மாதிரி பார்த்துப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். பாப்பா மாரி பார்த்துப்பேன். நல்லா படிச்சிருக்கணும், குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கணும், ஒழுங்கான பொண்ணாக இருந்தால் சந்தோஷம், ஃபேமிலியை பார்த்துனா போதும், பெற்றவங்களை பார்த்துனா போதும். ஹைட்டு வெயிட்டு அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எப்படி இருந்தாலும் ஓகே. எனக்கு எந்த இதுவும் இல்லை. என்னுடைய எனக்குன்னு வர வைஃப் வந்து நான் நல்லபடியாக வச்சுக்கணும் தான் என்னுடைய. நான் வந்து அந்த மாதிரி எதிர்ப்பேன், எப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு நான் வந்து சிங்கிள் தான், கமிட்லாம் ஒன்றும் ஆகலை. ஆசைனா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் கிடையாது. அவங்க விருப்பப்படி அவங்க இருக்கலாம், அந்த மாதிரி சேலரிலாம் நிறைய வாங்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு பொருத்தமாக எனக்கு அடங்கி வேலை செய்கிற மாதிரினா போதும். படிப்பெலாம் என்ன தேவையில்ல, வேலைக்கு போகணுமா? அவங்களோட இஷ்டம் தான், வேலைக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் நான் சம்பாதிச்சு தர பார்த்துக்க போகிறேன். சமையல் தெரிஞ்சிருக்கணும். மந்த்லி ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 45-50 அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். 45-50 அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். ஜாப் போகணுமா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்? ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பசங்களை பார்த்தீங்கன்னா போதும், சம்பாதிக்கிறேன், போலீஸில் இருக்கேன். அப்புறம் வரப்போ நல்லா பார்த்தனா போதும், அம்மா அப்பா பார்த்தனா போதும். சமைக்கிறதெல்லாம் ஆ நல்லா சமைக்கணும். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, சமைக்க தரலன்னு என்ன பண்ணுவீங்க? சொல்லிக் கொடுப்பேன். ஆமாம், கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும். இன்கம் வைஸ் எப்படின்னா இந்த சொசைட்டியில் நம்ம லைஃப்பை கொஞ்சம் நல்லா ரன் பண்ணுற மாதிரி. ஓகே, நார்மல் ஸ்மால் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், பட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். 50,000 மந்த்லி. அவர் வந்து பியூட்டிஷியன், கடை வச்சிருக்காரு, ஓன் கடை. ஸோ உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்புக்கு உங்கள் மாமா பையன் இருக்காரா? யா இருக்காரு, அதனால லவ் பண்ணேன். இந்த லவ் அந்த மாதிரி அவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும், மற்றபடி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் எங்கள் ஒய்ஃப் கிட்ட என் கூட நல்லா ஃப்ரெண்டாக ஜாலியாக இருக்கணும், என்கிட்ட எல்லா விஷயத்தையும் நல்லா ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கணும், என்ன நல்லா பார்த்துக்கணும் போதும். நல்லா சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? சமைக்கிறது நானும் நல்லா சமைச்சிருவோம் உங்களுக்கு. அப்போ அவங்க சமைக்க, அவங்களும் நல்லா சமைப்பாங்க. ஆ அவங்க அவங்க விருப்பம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நான் ஹவுஸ் ஒய்ஃபர், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணி போகிறீங்க உங்கள் டைம் பாஸ் ஆகணும்னாலும் ஓகே தான். அன்பாக பார்த்துக்கணும் போதும். இப்போ எப்படி ஜாப் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன், ஏதாவது இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படி ஏதாவது? அதெல்லாம் எதுவும் இல்லை, ஹைட்டாக இருக்கும். உண்மையாக சொல்லுங்க, ஹைட்டாக இருக்கு, ஹைட்டாக இருக்கணும். கலர்லாம்? கலர்லாம் எதுவும் இல்லை, எப்படி இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே. எல்லாரும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஜாப்ல இருந்தால் போதும். நான் எதிர்பார்க்கறதுலாம் இல்லை, அவங்கள ஜாப்லாம் அது அவங்களோட இஷ்டம், அது எப்படி இருந்தாலும் ஓகே. பட் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி, அந்த ஜாப் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், அவ்வளோதான். வீட்லேருந்து வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா குளிக்கு வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்கினோம், அப்படி காலையிச்சு சாப்பாடு கொடுத்து வேலைக்கு அனுப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஆமாம், அப்படி தான் பார்த்துக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போடுறாங்க. ஷாப்பிங்லாம் போனால் ரேட்டெல்லாம் பார்க்காம நல்லா வாங்கி தரவராக இருக்கணும், காசெல்லாம் பார்க்கக்கூடாது, நல்லா சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா சாப்பிட்ணும். ஏன்னா நான் ஒரு ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது. எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்ல பையனாக, ரொம்ப நல்ல பையனாக பார்க்க கொஞ்சம் சுமாராக இருந்துட்டு, நல்ல பையனாக இருந்தாலும் ஓகே. அவனை மாதிரி இருந்தால் ஒரு 25 இருந்தால் கூட ஓகே, நான் கூட வச்சு சமாளிச்சுப்பேன். ஆஹா, ஒரு பேட் ஹாபிட்டும் இருக்கக்கூடாது, பேட் வேர்ட்ஸாக பேசக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு கிட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். உங்களை வச்சுட்டு சைட் அடித்தா பரவாயில்லையா? ஓகே, சைட் அடிச்சுக்கலாம், எனக்கு தெரியாமல் சைட் அடிச்சுக்கலாம், என் முன்னாடி சைட் அடிக்கக்கூடாது. நல்லா க்யூட்டா படிச்சுங்களா, நல்லா அன்பாக, கடைசி வரும் காலம்புள்ள கண் காலகமாக உங்களை பார்த்துக்கணும், கூட நமக்கு பார்ட்னர் நம்மளும் அவங்க இருக்கணும், அவங்களுக்கு துணையாக அவங்களும் நமக்கு துணையாக இருக்கணும். இதுதான் ஒரு ஒரு ஆணோட பெண்ணோட உறவு. சரி, ஏன் நீங்கள் இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன பண்ணுறது, நம்ம இப்போ பொண்ணு தேடி போகிறோம், சரியாக பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. க்யூட்டானா எப்படி? க்யூட்டானா நல்லா அழகாக படிச்சவங்களா, குடும்பத்தை வந்து பெற்றவங்கள பெரியவங்கள அனுசரித்து போகிற மாதிரி ஒரு நல்ல மனைவி தான் எல்லாருமே எதிர்ப்பாங்க, எல்லாரோடய எதிர்பார்ப்போம். இப்போ நீங்கள் கூட அப்படி தானே நினச்சி கட்டி கல்யாணம் பண்ணிப்பீங்க, அதே மாதிரி தான் எல்லோரும் வந்து சண்டை சச்சரவுகளாக தான் உண்மையாக, ஆணுக்கு உண்மையாகவும் பெண் வந்து ஆணுக்கு உண்மையாகவும் ஆண் வந்து பெண்ணுக்கு உண்மையாக வாழணும், அதான் மனிதனுடைய வாழ்க்கை. சீக்கிரம் ஒரு மாதிரி பார்ட்னர் கிடப்பாங்க. கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. பொண்டாட்டிய புருஷன் தான் அம்மாவை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிறத விட அவன் அவனுக்கு பிறந்து பெண் குழந்தை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்துக்குவியா பார்ட்னர்?